வணக்கங்க. நம்ம இன்று அன்றாட வாழ்வில் பயன்படுத்தும் தண்ணீர் வந்து தூய தண்ணீராக அசுத்த தண்ணீரான்னு சொல்லிட்டு பரிசோதிக்கிற முறை தான் வந்து குளோரின் சோதனை. ஸோ இந்த சோதனை வந்து எப்படி மேற்கொள்கிறதுன்னு பார்க்கணுன்னா, ஒரு பாட்டிலில் வந்து 10 மில்லிலிட்டர் வந்து தண்ணி எடுத்துக்கணுங்க. அதில் வந்து 5 துள்ளி ஆர்சி திரவத்தை சேர்த்து நல்லா வந்து குளிக்கணுங்க. குளிக்கிட்டு அதை வந்து ஒரு ஷீட் இருக்கும், அந்த ஷீட்டு கூட ஒப்பிட்டு பார்க்கணும். அதில் வந்து எவ்வளோ குளோரின் அளவு இருக்குது அப்படின்றத வந்து நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். குளோரின் அளவு இருந்துச்சுன்னா அது தண்ணி வந்து தூய தண்ணீர், அந்த கலர் வந்து ஒயிட்டாக இருந்துச்சுன்னா அதில் குளோரின் இல்லை, அது வந்து அசுத்த தண்ணீர் அப்படின்றது இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அந்த பாட்டில், இது வந்து எல்லா மெடிக்கல் ஷாப்லேயும் கிடைக்கும். இந்த கிட்டில் நான் 5 டிராப் ஆர்சி சொல்யூஷன் விட்டு நல்லா ஷேக் பண்ணுறேன். வீட்டில் இருக்க தண்ணீர், பியூரிஃபயர் தண்ணீரோ அல்ல குழா தண்ணியோ ஏதோ ஒன்று, கலர் மாறலை. ஸோ இது எது கூட செக் பண்ணாடுன்னு பார்த்தீங்கன்னா, குளோரின் சார்ட்னு இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா 0.0, 0.2, 0.5, 1.0, 2.0, 3.0 இருக்குது. இதில் வந்து நம்ம அந்த பாட்டிலில் ஷேக் பண்ணி வர ரிசல்ட்டை இது கூட மேட்ச் பண்ணி மில்லிகிராம் பேர் லிட்டர் வந்து குளோரின் மிக்ஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தெரிஞ்சுக்கலாம்.